திசைக்கிளர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தேர்தல் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு, ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல மோடி அவர்களுடைய சாதனை சம்பவம் இதெல்லாத்தையுமே நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா இந்த 10 வருஷத்துல மோடி அவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது ஒன் பை ஒன்னா லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, தமிழர்களுக்கு மோடி செய்த விஷயம் என்ன, மோடி என்ன நல்லது பண்ணிருக்காரு, மோடியுடைய அந்த கருத்தியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழர்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். முதல் விஷயம், மோடி எங்க போனாலும் தமிழர்களையும் தமிழையும் தமிழ் மக்களை பத்தியும் தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய நாடி, நரம்பு, ரத்தம், அணு, அதுல இருக்கக்கூடிய அணுக்கள்கள், இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், இது எல்லாமே வந்து தமிழ் 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 தான் குதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ரீசன்னா, அந்த அளவுக்கு மோடி அவர்களுக்கு தமிழ் ரொம்ப 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 பிடிக்கும். இதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்கு. ஏன்னா அவர் எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஒரு உருட்டு உருட்டுவாரு. இதே மாதிரி வெளிநாட்டுக்கு எங்க போனாலும் தமிழ் மொழி மிக சிறந்த மொழி அப்படின்னு ஒரு புரியாத பாஷையில சூப்பரா பேசுவாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே மோடி அவர்களோட வாயாலும் திருக்குறள் வந்ததுக்கு அப்புறம்தான் திருக்குறள் அப்படின்ற ஒரு நூலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டினாங்க. அது வந்து உலக பொது நூல் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழுடைய பற்று கொண்டவர், தி பாஸ் அப்படின்னு உலக நாடுகளால கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபரா தான் மோடி அவர்கள் இருக்காங்க. அது மோடி அவர்களை தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய அளவுல கடவுளாவே பார்க்கக்கூடிய தருணம் இருக்கு. சில நேரங்கள்ல கடவுளை வந்து கேனா பூனா மானா தேனா மானே பொன்மானே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. என்ன ரீசன்னா, இப்ப கடவுள் மீது நமக்கு ஒரு சிறிய ஒரு கோபமோ மனஸ்தாபமோ ஏற்பட்டா, யோ என்ன அப்படி பண்ற கடவுளே, ஏன் அப்படி பண்ற, அட போயா, ஏதாவது பண்ணுப்பா கடவுளே அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா, அப்புறம் திட்டுவோம், கொஞ்சம் புலாவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு நபர் தான் மோடி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக பிஜேபி தொண்டர்கள் எல்லாருமே மோடி அவர்களை காட் ஃபாதரா தான் பாக்குறாரு. அவர் ரியல் ஃபாதரா இல்லாட்டியுமே அவர் வந்து ஒரு காட் ஃபாதரா தான் பாக்குறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட நபர் தான் மோடி அவர்கள். இப்ப அந்த மோடி அவர்கள் வந்து தமிழர்களுக்கு பல்வேறு பெருமைகளை உலக மத்தியில் சேர்த்து கொடுத்துருந்தாலும் இப்ப தமிழர்களுக்கு மிகப்பெரிய பட்டத்தை கொடுத்துருக்காரு. என்ன பட்டம்னா, தமிழர்கள் வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருடர்கள்னா எப்படி, அவங்க வந்து ஒரு 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 புதையலுடைய பொக்கிஷத்தோடைய சாவியை திருட்டு வந்துருவாங்க, அவங்க எல்லாருமே திருட்டு பசங்க, அவங்க திருட்டு பயலுக்கு தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன், நான் ஏதோ சொல்ல வரேன், நீங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு. இது என்ன திமுகவா, என்னன்னா ஒடிசாவில் தமிழ்நாடு மீது பிரதமர் வெறுப்பு பிரச்சாரம், பூரி ஜெகநாதர் கோவில் கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என பிரச்சாரத்தில் தமிழ்நாடு மீது வெறுப்பு உமிழும் வகையில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன்பாக கருவூல சாவி காணாமல் போயுள்ளது. நவீன் பட்நாயக்கின் நெருங்கிய உதவியாளரான தமிழ்நாட்டை சேர்ந்த வி கே பாண்டியனை மறைமுகமாக பிரதமர் விமர்சித்துள்ளார். அவரது பெயரை கூறி விமர்சிக்காமல் பொதுப்படையாக தமிழ்நாடு என குறிப்பிட்டு தமிழர்களை அவமதித்துள்ளார் என புகார். இப்படி வந்து தமிழர்கள் வந்து திருட்டு பையன்னு சொல்லியிருக்காரு. இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபியில இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள்லாம் யுவர் ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. அப்புறம் வந்து நீதிமன்றத்தையே நீதிமன்றம்னா பெரிய அப்படின்னு சொல்லி கேட்ட சம்பவங்கள் இருக்கு. அப்புறம் பிஜேபியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டின சம்பவம் இருக்கு. பிஜேபி நிர்வாகிகள் பல இடத்துல பாலியல் குற்றச்சாட்டுல மாட்டின சம்பவம் இருக்கு. சில இடங்கள்ல வந்து இந்த ஏதோ சொன்னு சொல்லுவாங்க மசாஜ் சென்டர், அதுல மாட்டின விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் இப்போ சமீபத்துல ஒருத்த வந்து காஞ்சிபுரம் நினைக்கிறேன், அவன் வந்து பிஜேபியோட முக்கிய நிர்வாகி, அவன் வந்து வழிப்பறியில் ஈடுபட்டு இருக்கான். ரோட்ல அவன் போனா வந்தாலும் ஏய் காசு கொடுறான் ஏ அப்படின்னு கத்தி வச்சு மிரட்டிக்கிட்டு காவி துண்டை போட்டுக்கிட்டு அலப்புற கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஓவராலாவே தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி மிக சிறப்பாக தான் இருக்கு. அதாவது தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவும் தமிழக நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னு இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யாரு, தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட பிஜேபி தொண்டர்கள். திமுக வந்து கர்நாடகா கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த விளக்கணைகளுக்கு ஒரு விஷயம் தெரியல. என்ன தெரியலன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தான் வந்து பிஜேபியில கர்நாடகால ஆட்சியில் இருந்தோம், பிஜேபி நம்ம தான் ஆட்சியில் இருந்தோம், அப்ப கூட நம்மளால தண்ணி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்து நின்னமே அப்படிங்கிற உண்மையை அவங்க மறந்துட்டாங்களா இல்ல மறைச்சிட்டாங்களான்னு தெரியல. இப்பேற்பட்ட சூழல்ல இவனுக்கு திமுக விமர்சனம் பண்ணிட்டானு, திமுக விமர்சனம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா திமுக இங்க வந்து எங்க காவிரி ஆத்துலயோ இல்ல வேற ஏதாவது ஆத்துலயோ தண்ணி வந்து நான் மண்ணல்ல முடியாதே அப்படின்ற காரணத்தினால
திமுக வந்து மாப்பிள்ள சொல்லும் போது பொண்ணை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசி வச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி, அதனாலே இவங்க பண்றது நாளதான் நம்ம எடுத்துக்கிட்டா. காங்கிரஸுக்கு முன்னாடி அங்க பிஜேபி இருந்தது, தமிழ்நாட்டுல அதிமுக இருந்தது, இங்க வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி, அங்க வந்து பிஜேபி நேரடியா ஆட்சியில இருந்தீங்க, அப்புறம் என்ன மானா ஈனா சூனா பானாக்கு நீங்க வந்து தண்ணி வாங்கி கொடுக்கலன்னு தமிழக மக்கள் யாராவது கேட்டா என்ன சார் பண்ணீங்க அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. இதே மாதிரி மோடி அவர்கள் பல இடங்கள்ல விருப்ப பிரச்சாரம், அதுவும் குறிப்பா வந்து அமித்ஷா வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை நாங்க புடுங்கி ஓசி ஓசின்ற பாருங்க, அது அவங்க அப்படியே வாழ்றதுனால ஓசி வந்துருச்சு, எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதுவும் இன்னும் சில இடங்கள்ல பிஜேபி சம்பந்தப்பட்ட முக்கிய வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே இந்த பட்டம் விட்டு காட்டுறது, அப்புறம் வந்து இஸ்லாமியர்களை பார்த்து அப்படி முடிச்சு விட்டுறோம்னு சொல்றது, அப்புறம் இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு ஓடுதுன்னு சொல்றது, இஸ்லாமியர்களுக்கு இங்க வந்து குடியுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் ஒருபடி மேலேயே போயிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையை தன்னுடைய வேலையா தான் தலையில தூக்கி போட்டு பண்ண சம்பவங்கள்லாம் இருக்கு. ஒரு வரிசையா சில பெண்கள் ஹிஜாப் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லார்ட்டையுமே போயிட்டு ஒரு பிஜேபியோட வேட்பாளர் நான் மூஞ்சி தூக்குங்க நீங்க தானா ரைட்டு, நான் மூஞ்சி திரையை தூக்குங்க நீங்க தானா ரைட்டு அப்படின்ட்டு பண்றாங்க. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரசாங்கத்துல மட்டும் நாங்க இல்லாம அரசு வேலையிலும் நாங்க தலையிடுவோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு முன்னாள் நீதிபதி ஒருத்தர் அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா, நான் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவன், நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவன் என்பதை தைரியமாக கூறுவேன், அதில் தவறில்லை. ஆர்எஸ்எஸ்க்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நீதிபதியானதால் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நடவடிக்கைகளில் பங்கேற்காமல் விலகியிருந்தேன். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செல்வாக்கை எந்த இடத்திலும் நான் பயன்படுத்தியதும் இல்லை. எனது பணியில் சித்தாந்த அடிப்படையில் யாரிடமும் வேறுபாடு காட்டியதும் இல்லை. ஆர்எஸ்எஸ் என்னை மீண்டும் அழைத்தால் செல்லவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிற ஒரு முன்னாள் நீதிபதி வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அவர் தான் ஓய்வு பெற்றாரு, முன்னாள் நீதிபதி தானே. அப்போ இதுல இருந்தே நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இது செக்கில சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிஜேபி சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆட்சியாளர்களா மட்டும் இருக்கிறது இல்ல, அவங்க வந்து அரசு வேலைகளிலும் ஈடுபடுவாங்க. ஆர்எஸ்எஸ் என்ற நபர்கள் அவங்க அமைப்புல மட்டும் இருந்து வேலை செய்யாம இருக்கக்கூடிய இந்தியாவுடைய உச்சபட்ச நம்பிக்கையா இருக்கக்கூடிய நீதித்துறையிலும் கலந்திருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. அதன் அடிப்படையில நான் வந்து இப்போ உங்களுக்கு சில தகவல் சொல்லிட்டேன், ஏன் வருது அப்படிங்கிறதுக்கும் நான் ஆதாரம் கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு முன்னாள் நீதிபதி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது சாதாரண சித்தாந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு தடவை நீ ஆர்எஸ்எஸ் சேர்ந்துட்ட, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை நீ ஏத்துக்கிட்டனா நீ எப்போதும் ஆர்எஸ்எஸ் தான், அது உன் நினைவு விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நீதிபதி சொன்ன கருத்தை வந்து ஓகே, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கட்டும், அவரு அதுல விளக்கமா சொல்றாரு, நான் என்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில நான் எந்த இடத்துலயுமே பாகுபாடு காட்டினது இல்லைன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அது வந்து அவர் தப்பிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான், ஏன்னா யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஆக இதுல இருந்தே ஒரு விஷயத்த மிக தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க யாருமே தமிழர்களுக்கோ இந்தியாவுக்கோ இந்தியாவுடைய ஒற்றுமைக்காகவோ இவங்க பாடுபடல. இவங்க எல்லாருமே தொடர்ந்து வெறுப்பு பேச்சு, அதுவும் பெண்களுக்கு எதிராக வந்து சோக்கு பேசிட்டாரு, பெண்களுக்கு எதிராக வந்து திமுக பேச்சாளர் பேசிட்டாங்க, பெண்களுக்கு எதிராக வந்து இவங்க பேசிட்டாங்க உங்க பேசிட்டாங்கன்னு வேற ஏதோ கட்சி சம்மந்த மூணாவது கட்சி சம்மந்தப்பட்டவங்களோ இல்ல அதிமுக சம்மந்தப்பட்டவங்களோ இல்ல திமுக சம்மந்தப்பட்டவங்களோ இல்ல பொதுமக்களோ இல்ல வேற யாராவது ஒருத்தவங்க பேசினா அது நியாயமா இருக்கும். அதை விட்டுட்டு பிஜேபி சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து கொந்தளிக்கிறானுங்க. அவனுங்க கொந்தளிக்கவே கூடாது. என்ன ரீசன்னா, முன்னாள் நீதிபதியும் பாஜக வேட்பாளருமான அபிஜித் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறித்து சில அவதூறு வார்த்தைகளை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மம்தா பானர்ஜி என்ன விலைக்கு உங்களை விற்கிறீர்கள், உங்கள் விலை 10 லட்சம், ஏனென்றால் நீங்கள் மேக்கப் போடுகிறீர்கள், மம்தா பானர்ஜி ஒரு பெண் தானா என்ற கேள்வி அடிக்கடி எனக்குள் எழுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரெண்டே கேள்வி கேட்கணும், ஒன்னு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ நீதிபதியா ஆகுறது, ரெண்டு நீ உண்மைக்குமே பெண்களை மதிக்கிறியா, அவங்க பெண் தானா இல்லையான்னு உனக்கு என்ன பிரச்சனை, இதே அவங்க திருப்பி நீங்க ஆம்பளையா இல்லையான்னு கேட்டா என்ன ஆகும். அதாவது நான் நாகரிகமா பேசுன்னு நினைக்கிறேன்,
ஒருவேளை இது எதிர்வினையிலிருந்து அந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதான் கேள்வி. இதுக்கு உடனே பிஜேபி சம்பந்தப்பட்ட அவர்கள் தயவு செஞ்சு தூக்குவலையை தூக்கிட்டு வந்து முட்டு கொடுக்காதீங்கடா.